வணக்கம். தமிழியல் ஆய்வுகள் வரலாறும் வளர்ச்சியும். தமிழியலின் 1960களின் பின்னரான இயங்கு நிலைகள் பற்றிய பார்வையிலே சங்க இலக்கியங்கள் அடையாளப்படுத்தி நிற்கும் சமூக இயங்கு நிலை தொடர்பான ஆய்வுகள் பற்றிய நோக்கி வருகிறோம். இவ்வகையில் கடந்த சில கட்டுரைகளிலே சங்க இலக்கியங்களை முக்கிய சான்றுகளாக கொண்டு அக்கால சமுதாய வரலாற்று செல்நெறியை அடையாளம் காண முற்பட்ட ஆய்வறிஞர்கள் சிலரின் நூலாக்கங்கள் கவனத்துக்கு இட்டு வரப்பட்டன. அவ்வகையில் குறிப்பாக பேராசிரியர்கள் கோ கேசவன், கா சுப்பிரமணியன், பி மாதையன், ராஜ்கௌதமன், ஆர் தனஞ்சயன், ஆ சிவசுப்பிரமணியன் மற்றும் கே பழனிவேலு ஆகியோரது எழுத்துக்கள் இங்கு கவனத்துக்கு இட்டு வரப்பட்டன. அடுத்து பேராசிரியர் கா இந்திரபாலா அவர்களின் முன் வரலாற்று கால தமிழ்நாடு என்ற ஆய்வு நூல் நமது கவனத்துக்கு வரவுள்ளது. இது பேராசிரியர் இந்திரபாலா உட்பட பல்வேறு ஆய்வாளர்கள் எழுதிய 9 கட்டுரைகளின் தொகுப்பாக அமைந்ததாகும். மேலே முதலில் சுட்டிய ஆய்வுகள் தமிழரின் சமூக பண்பாட்டு வரலாற்றை சங்க இலக்கியம் மற்றும் தொல்காப்பியம் ஆகியன தரும் செய்திகளின் மையப்படுத்தி தரிசிக்க முற்பட்டவையாகும். இங்கு நாம் நோக்கமுள்ள முன்வரலாற்று கால தமிழ்நாடு என்ற ஆக்கத்தில் அமைந்த கட்டுரைகளுள் பெரும்பாலன மேற்படி இலக்கிய இலக்கண மூலங்களுக்கு அப்பாலான வரலாறு மற்றும் தொல்லியல் சார் சான்றுகளையும் உள்ளடக்கிய பார்வைகளாக அமைந்தவையாகும். வரலாறு என்ற நிலையிலே சில கட்டுரைகளிலே குறிப்பாக தமிழகத்துக்கு அப்பாலான தென்னிந்திய மற்றும் தென்னாசிய தென்கிழக்காசிய பண்பாட்டு வரலாறுகளும் கவனத்திற்கொள்ளப்பட்டுள்ளன. தொல்லியல் என்ற வகையிலே குறிப்பாக பண்டைய தமிழ் எழுத்து முறைமைகள், அவற்றில் குறிப்பாக பிராமி மற்றும் வட்டெழுத்து என்ற தகவல்களையும் உள்ளடக்கியவையாக இக்கட்டுரைகள் பல அமைந்துள்ளன. அவ்வகையில் பண்டைத் தமிழர் சமூகத்தின் பண்பாட்டு வரலாறு என்ற பொருட்பரப்பின் விரிந்த பரிமாணங்களை இந்நூல் எமது கவனத்துக்கு இட்டு வந்துள்ளது. அவ்வகையிலே இந்நூலாக்கம் வரலாற்று முக்கியத்துவமுடையதாகிறது. இவ்வாறான முக்கியத்துவமுடைய இந்நூலின் உள்ளடக்க அம்சங்கள் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் என்பன பற்றி இங்கு சற்று விரிவாகவே நோக்கலாம். பேராசிரியர் கா இந்திரபாலா அவர்களின் முன் வரலாற்று கால தமிழ்நாடு. பேராசிரியர் கலாநிதி கா இந்திரபாலா அவர்கள் நமது தலைமுறையின் வரலாற்று துறைசார் மூதறிஞர்களில் முக்கியமான ஒருவராவார். இலங்கையில் பேராதனை பல்கலைக்கழகத்திலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றிய அவர் ஓய்வு பெற்ற நிலையில் தற்பொழுது ஆஸ்திரேலியாவை வாழ்விடமாக கொண்டு வரலாற்று ஆய்வு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டு வருகிறார். பேராதனை பல்கலைக்கழகத்தில் நான் இளங்கலை கல்வி மேற்கொண்டிருந்த காலப்பகுதியில் அவரிடம் தென்னிந்திய வரலாறு கற்றுள்ளேன். பின்னர் இலங்கை பல்கலைக்கழக யாழ்ப்பாண வளாகத்திலும் அதன் பரிணாமமான யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் அவருடன் இணைந்து பணியாற்றிய அனுபவம் எனக்குள்ளது. அவ்வகையில் அவர் எனது ஆசிரியர்களில் ஒருவரும் முக்கிய வழிகாட்டியும் ஆவார் என்பதையும் இங்கு மனநிறைவுடன் பதிவு செய்து கொள்கிறேன். பேராசிரியர்களால் துவக்கப்பட்டதான முன்வரலாற்று கால தமிழ்நாடு என்ற இந்நூலானது ஏர்லி ஹிஸ்டோரிக் தமிழ்நாடு என்ற தலைப்பிலே அவர் 2009 தொகுத்தளித்த ஆங்கில நூலின் தமிழாக்கமாகும். மேற்படி ஆங்கில நூலானது ஆய்வறிஞர்கள் பலர் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பாகும். அதில் இடம்பெற்ற கட்டுரைகளுடன் மேலும் சில புதிய கட்டுரைகளும் இணைக்கப்பட்ட நிலையிலேயே இத்தமிழாக்க நூல் 2020 வெளிவந்துள்ளது. முன்னைய தொகுப்பில் இடம்பெற்ற ஆங்கில கட்டுரைகளில் புதிய தகவல்களும் இணைந்த நிலையிலேயே இத்தமிழாக்க நூலில் சேர்க்கப்பட்டுள்ளன என்பதும் இங்கு நமது கவனத்துக்குரியதாகும். இத்தொகுப்பானது தொகுப்பாளரான பேராசிரியர் கா இந்திரபாலா அவர்களின் அறிமுக உரை உட்பட 9 கட்டுரைகளை கொண்டதாகும். அவற்றில் அமணர் அளித்த அறிஞ்செல்வம், கல்வெட்டு மூலங்கள் மற்றும் மக்களும் மொழியும் ஆகிய தலைப்புகளிலான இரு கட்டுரைகள் இப்படி பேராசிரியர் இந்திரபாலா அவர்களாலேயே எழுதப்பட்டவையாகும். இத்தொகுப்பின் ஏனைய 6 கட்டுரைகளும் முறையே
பேராசிரியர்களான கலாநிதி, கைலாசபதி, கவனராஜன், ஏ சுப்பராயலு, ராதா சம்பகலட்சுமி, கேசவன் புலத்தாட்டு, வி சிவசாமி ஆகியோரால் எழுதப்பட்டவையாகும். இத்தமிழாக்க நூலை உருவாக்க முயற்சியிலே மொழிபெயர்ப்பு நிலையிலும் வேறு பல வகைகளிலும் உதவி செய்தோர் என்ற வகையில் பேராசிரியர் இந்திரபாலா அவர்களுக்கு பேராசிரியர் ப. சண்முகம், முனைவர் மு. குணசிங்கம், திரு. கே. சண்முகலிங்கம் மற்றும் திரு. ராஜா யோகன் ஆகிய பலர் துணை நின்றுள்ளனர் என்பதுமான தகவல்கள் பதிப்பாசிரியரின் முன்னுரையிலே தரப்பட்டுள்ளன. இத்தமிழாக்க நூல் 2020 கொழும்பு குமரன் புத்தக இல்லத்தால் பதிப்பிக்கப்பெற்றுள்ளது. இந்நூல் காலஞ்சென்ற பேராசிரியர் கைலாசிவதர்கள் நினைவாக வெளியிடப்பட்டதாகும். தமிழியல் வரலாற்றிலே 1960களில் ஒரு முக்கிய திருப்பம் நிகழ்ந்தது. சமூகவியல், மானுடவியல் முதலான சமூக விஞ்ஞான துறைகள் சார் பார்வைகளின் ஊடாக தமிழியல் ஆலம்பரத் தொடங்கிய காலப்பகுதி அது என்பதையும், அவ்வாறான முயற்சியை தொடக்கி வைத்தவர்களில் முதல்வர் என்ற சிறப்பு கணிப்புக்குரியவர் கைலாசபதி அவர்கள் என்பதையும் இத்தொடர்பிலே முன்னரே நோக்கியுள்ளோம். அவ்வாறான சிறப்பு கணிப்புக்குரியவரை நினைவுகூரும் வகையில் பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் இந்நூலை தொகுத்துள்ளமை வரலாற்று நோக்கிலே சாலச் சிறப்பானதொன்றாகும். பேராசிரியர் கைலாசிவர்களுக்கு தமிழியல் உலகம் நிகழ்த்தியுள்ள நினைவஞ்சலி என்பதான கணிப்புக்குரியதான ஆக்க முயற்சியாகவே இது திகழ்கிறது. இவ்வாறான தொகுப்பை மேற்கொள்வதற்கான தகமையும் பேராசிரியர் இந்திரபாலா அவர்களுக்கு நிறையவே உள்ளது. அவ்வாறான தகமை பற்றிய ஒரு சிறு குறிப்பை இங்கு பதிவு செய்ய விளைகிறேன். பேராசிரியர் கைலாசபதியுடன் பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் நெருக்கமான தொடர்பு கொண்டிருந்தவர். இருவரும் ஏறத்தாழ ஒரே காலகட்டத்தில், அதாவது 1960களின் முன்னரே பகுதியிலே ஐக்கிய ராஜ்யத்தில் தத்தமது கலாநிதிப்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டவர்கள். ஆய்வுகளை நிறைவு செய்து இலங்கை மீண்டவின் பேராதனை பல்கலைக்கழகத்தில் முறையே தமிழ்துறையிலும் வரலாற்றுத் துறையிலும் விரிவுரையாளர்களாக பணியாற்றி வந்தவர்கள் இவர்கள். கைலாசபதி அவர்கள் பின்னர் சில காலம் கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் வித்யாலங்கர பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் தமிழ்துறைகளிலும் பணியாற்றியவராவார். 1974 இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகம் உருவான பொழுது கைலாசபதி இந்திரபாலா இருவரும் முறையே அவ்வளாகத்தின் தலைவராகவும் கலைப்பீடாதிபதியாகவும் நியமனம் பெற்றனர். அப்பொறுப்புகளை ஏற்று அவ்வளாகத்தை கட்டி எழுப்புவதில் இருவரும் பெரும் பங்களிப்புகளை ஆற்றியவர்கள். அவ்வகையில் பேராசிரியர் கைலாசபதி அவர்களின் நினைவுகளை பேணவும் அவருடைய வரலாற்று பாத்திரத்தை பற்றிய கணிப்புகளை முன்வைக்கவும் உரிமை கொண்டோரில் முக்கியமான ஒருவராக பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் திகழ்ந்து வருகிறார். இதுவே அவருடைய தகைமையாகும். இத்தகைமைக்கு ஏற்ற பொறுப்புணர்வுடன் அவர் சக ஆய்வறிஞருக்கு, அதாவது கைலாசபதிக்கு, அஞ்சலி செலுத்தும் வகையில் இவ்வாய்வு தொகுப்பு செயற்பாட்டை சிறப்புடன் மேற்கொண்டு நிறைவு செய்துள்ளார். கைலாசபதிகளை பற்றிய வாழ்க்கை குறிப்பொன்றை இந்நூலின் தொடக்கத்தின் பொருளடக்கத்துக்கு முன்பாக பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் எழுதியுள்ளார். கைலாசபதி அவர்களின் பிறப்பு, கல்வி பின்புலம் மற்றும் ஆய்வுப் பணிகள், இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகத்தின் முதல் தலைவராக நியமனம் பெற்ற நிலையில் அவ்வளாகத்தை கட்டமைப்பதில் அவர் ஆற்றிய பங்களிப்புகள், பின்னர் மேற்படி வளாகமானது யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக பரிணாமம் எய்திய நிலையிலே அவர் ஆற்றிய பணிகள் மற்றும் இளவயதில் 1982 49வது வயதிலே அவர் இயற்கை எய்தியதால் தமிழியல் உலகுக்கு நிகழ்ந்த பேரிழப்பு முதலான பல அம்சங்களையும் உள்ளடக்கியதாக இந்த வாழ்க்கை குறிப்பு அமைந்துள்ளது. இவ்வாழ்க்கை குறிப்பிலே கைலாசபதி அவர்களின் தமிழியற் பங்களிப்புகள் தொடர்பாக பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் முன்வைத்த மதிப்பீட்டு குறிப்பொன்று இங்கு பதிவு செய்யப்பட வேண்டிய முக்கியத்துவமுடையது என கருதுகிறேன். அக்குறிப்பு வருமாறு. கைலாசபதி இளவே வயதில் இறந்த பொழுதும் தமிழ் இலக்கிய உலகுக்கு மறக்க முடியாத ஒரு பங்களிப்பை செய்திருந்தார் என்பதை மறக்க முடியாது. தற்கால தமிழ் இலக்கியத் துறையிலே ஒரு பிரபல விமர்சகராக பல நூல்களையும் கட்டுரைகளையும் அவர் எழுதி பிரசித்தி பெற்றிருந்தார். எனினும் அவரது ஆய்வுத் திறமை பழந்தமிழ் இலக்கியத் துறையில் மேலும் சிறப்பாக விளங்கியது எனலாம். சங்ககால சங்கச் செய்யுள்கள் என பொதுவாக வழங்கப்படும் தமிழ்நாட்டு முன்வரலாற்று கால வீரயுக செய்யுள்களை ஆழ்ந்து விமர்சித்து அவற்றுக்கு புதிய விளக்கத்தை கொடுத்து அவர் ஆற்றிய பங்களிப்பு அவருக்கு நிலையான சிறப்பினை தமிழ்துறையிலே அளித்துள்ளது. இவ்வீரயுக செய்யுள்கள்
ஏற்றுவதற்கு பாணர்கள் கையாண்ட முறைமைகளை கைலாசபதி விளக்கிக் காட்டியமை தமிழ் சுவலவில் போன்ற பழந்தமிழ் இலக்கிய அறிஞர்களால் பாராட்டப்பட்டுள்ளது. இது இந்திரபாலா அவர்கள் கைலாசபதி அவர்களை பற்றி வைத்திருக்கிற குறிப்பாகும். தம்முடன் இணைந்து செயற்பட்டிருந்த ஒரு கல்வியாளரின் பண்பாட்டு பங்களிப்புகள் பற்றிய பேராசிரியர் இந்திரபாலா அவர்களின் இந்த மதிப்பீடானது மிக பொருத்தமானதாகவே திகழ்கிறது. அடுத்து இத்தொகுப்பு நூலின் கட்டுரைகள் பற்றி நோக்குவோம். இத்தொகுப்பு நூலின் கட்டுரைகள் பொது அவதானிப்பு. இந்நூலில் தொகுப்பாளரான இந்திரபாலா அவர்கள் அறிவுகவரை என தலையிடப்பட்ட விரிவான கட்டுரை உட்பட மூன்று கட்டுரைகள் எழுதியுள்ளார்கள் என்பதையும் முன்னரே நோக்கியுள்ளோம். பேராசிரியர் கைலாசபதி அவர்களின் கட்டுரையாக இதில் பதிவாகியுள்ள பாணர் தந்த பாடல்கள் இலக்கிய மூலங்கள் என்பது அவருடைய தமிழ் வீரநிலை கவிதை என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டதாகும். பேராசிரியர் கைலாசபதி அவர்களின் இந்நூலானது அவருடைய தமிழ் ஹீரோயிக் பொயிட்ரி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பாகும். மொழிபெயர்த்தவர் பேராசிரியர் கூவி பாலசுப்ரமணியன் அவர்களாவார். பேராசிரியர்களான க. ராஜன், ஏ. சுப்பராயலு, ராதா சம்பகலட்சுமி, கேசவன் பெளத்தாட்டு மற்றும் வி. சிவசாமி ஆகியோருடைய கட்டுரைகள் முறையே தமிழ் பிராமி எழுத்து, தமிழ் பிராமி எழுத்து பொறுப்புகளில் உள்ள ஆட்பெயர்களும், தமிழகத்தின் தொடக்க வரலாறும், சமுதாய உருவாக்கம், வழிப்படும் தோற்றங்கள், சமூகமும் பொருளாதாரமும் ஒரு மாற்று நோக்கு, பிராமணரும் யாகங்களும் ஆகிய தலைப்புகளில் அமைந்த வியாகம். இவ்வாறான ஒன்பது கட்டுரைகள் பற்றிய பார்வையிலே இங்கு முதற் கவனத்துக்குரியவை தொகுப்பாளரான இந்திரபாலா அவர்களுடைய அறிமுகவுரை மற்றும் அமரந்து அளித்த அருட்செல்வம், கல்வெட்டு மூலங்கள் மற்றும் மக்களும் மொழியும் ஆகிய மூன்று கட்டுரைகளும் ஆகும். அவை பற்றி முதலில் நோக்குவோம். இந்திரபாலா அவர்களின் மூன்று கட்டுரைகள். இவற்றுள் முதலாவதான அறிமுகவுரை என்ற தலைப்பிலான கட்டுரையிலே முதலிலே இந்நூலுக்கு முன்வரலாற்று கால தமிழ்நாடு என்ற தலைப்பு அமைந்தமைக்கான விளக்கம் முன்வைக்கப்படுகிறது. ஆய்வாளர்கள் பலராலும் சங்க காலம் என நீண்ட காலமாக வழங்கப்பட்டு வந்த காலப்பகுதியே இங்கு முன்வரலாற்று காலம் என்பதாக சுட்டப்படுகிறது என்பதே அவ்விளக்கமாகும். சங்க இலக்கியங்கள் இருந்த காலப்பகுதி என்ற வகையிலே அக்காலகட்டம் வரலாற்று ஆய்வாளர்களால் சங்ககாலம் என அடையாளத்தை பெற்றிருந்தது. பின்னாளில் புதிய நோக்கில் வரலாறு எழுத வேண்டோர் அப்பெயரை கைவிட்டு வேறு வகையில் காலகட்டங்களை பிரிக்கத் தொடங்கினர். இவ்வகை மாற்றச் சூழல் சார்ந்தே மேற்படி காலகட்டமானது முன்வரலாற்று காலம் என்ற அடையாளத்தை பெற்றது என்பதே பேராசிரியர் தரும் விளக்கத்தின் சாராம்சமாகும். அவ்விளக்கத்தை அடுத்து இக்கட்டுரையில் பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் எடுத்துரைத்துள்ள விடயங்களை உள்ளடக்க நிலையில் இருவகைப்படுத்தலாம். முதற்பகுதி அவர் தமிழ்நாட்டு வரலாற்று ஆய்வின் சமகால இயங்கலை சார்ந்த அவருடைய அவதானிப்பாகும். அதாவது அவ்வாய்வுத்துறையின் பொது இயங்குநிலையை கவனத்திற்கு இட்டு வருதல் மற்றும் அதில் அண்மைக்காலம் வரை நிகழ்ந்து வந்துள்ள மாற்றங்களை விளக்கி உரைத்தல் ஆகிய செயற்பாடுகளை அவர் இக்கட்டுரையின் முதற்பகுதியில் மேற்கொண்டுள்ளார். அதன் தொடர்ச்சியாக அமையும் இரண்டாவது பகுதியானது வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழ்நாடு பற்றிய அவருடைய வரலாற்று பார்வையாக அமைவதாகும். பேராசிரியர்கள் இப்படி முதற்பகுதி இரண்டாம் பகுதி என்பதான வேறுபாடுகளை சுட்டவில்லை. மேற்பட்டுவாறான இருவகைப்படுத்த நோக்கானது என்னுடைய வாசிப்பு சார்ந்ததே ஆகும். அண்மையில் அண்மைக்கால முன்னேற்றங்கள் என்ற தலைப்புடன் தொடங்கிய முதலாவது பகுதியிலே கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டு வரலாறு தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டோரில் குறிப்பாக தமிழ்நாட்டு வரலாற்றாய்வில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி ஏற்பட உதவியவர்களுள் முக்கியமானவர்களாக தாம் கணித்துள்ள ஆய்வாளர்கள் பலரின் பெயர்களை அவர் முன்வைக்கிறார். அத்துடன் அவருளுள் சிலரின் ஆய்வுகளின் முக்கியத்துவம் பற்றியும் அவர் எடுத்துரைக்கிறார். இவ்வாறு பேராசிரியர் இந்திரபாலா அவர்களின் கணிப்பை பெற்ற ஆய்வாளர்கள் பேர் வரிசை வருமாறு: ராதா சம்பகலட்சுமி, ராஜன் குருக்கள், ஜாஜல் ஹாட், பிரான்சுவா குரோ, க. கைலாசபதி, நபுரு கரஷிமா, கிறிஸ்தோபர் எம்ஜிஎஸ். நாராயணன், கே. சவன் பெளத்தாட்டு, ஏ. கே. ராமானுஜன், க. சிவத்தம்பி, சுதர்ஷன் சினவரத்ன, சான்ஃபோர்ட் ஸ்டீவர், ஆர். டி. ட்ரவுட்மன், கமில் சுவலபில்,
பீடன்ஸ்டைன் மற்றும் லெஸ்லி ஓர். இவ்வருகையை தொடர்ந்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் ஆய்வுத்துறையில் பாராட்டத்தக்க ஆய்வுகளை நிகழ்த்தி தமிழக வரலாற்றுக்கு பெரும் பங்களிப்புகளை செய்தவர்கள் என்ற வகையில் பேரறிஞர்களான ஏ சுப்பராயலு, க ராஜன் மற்றும் இரா நாகசாமி ஆகியோரும் அவரால் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இவ்வாறு பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் தந்துள்ள ஆய்வாளர் பேர் வரிசையானது தமிழ்நாட்டு வரலாறு என்ற ஆய்வுப் பொருளானது கடந்த 70 ஆண்டு காலத்தில் எழுதி வந்த பரந்த கவனிப்பை உய்த்துணர வைக்கிறது. இவ்வாறு இவ்வாய்வுப் பொருள் பெற்று வந்த கவனிப்பை சுட்டியுணர்த்திய பேராசிரியர்கள் அடுத்து தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் ஆகிய துறைகள் சார்ந்த முக்கிய ஆய்வு செயற்பாடுகளை கவனத்துக்கு இட்டு வருகிறார். தமிழ்நாட்டு குகைக்கல் வெட்டுகள் 1882 தொல்லியல் அறிஞர்களால் கவனத்துக்கு வந்துவிட்டன. எனினும் அவற்றை வரலாற்றாய்வுக்கு பயன்படுத்திய நிலை 1960கள் வரை உருவாகவில்லை. 1960களில் திரு ஐராவதம் மகாதேவன் அவர்கள் அக்கல்வெட்டுகளை படித்து வெளியிடத் தொடங்கிய பின்னரே அவை வரலாற்று மூலாதாரங்களாக பயன்படுத்தப்படத் தொடங்கின. அவர் கல்வெட்டுக்களை மட்டுமன்றி தொல்லியல் ஆய்வுகளில் வெளிக்கொணரப்பட்ட மட்பாண்டு ஓடுகளின் கீறல்களையும் கூட வாசிப்பதில் தனி ஈடுபாடு காட்டி நின்றவர் அவர். ஐராவதம் மகாதேவன் அவர்களின் இவ்வாறான வரலாற்று பணியின் முக்கியத்துவம் இந்திரபாலா அவர்களால் நினைவு கூறப்படுகிறது. கடந்த 50 ஆண்டு காலத்தில் முன்னொரு பொழுதும் பயன்படுத்தப்படாத முக்கிய வரலாற்று மூலாதாரமாக சிறப்பு பெறுபவை தமிழ் பிராமி எழுத்துக்களில் பறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டுகளும் மட்பாண்டு ஓடுகளில் எழுதப்பட்டுள்ள கீறுகள் எனப்படுபவையும் எனலாம். இவற்றின் ஆராய்வை பொறுத்த மட்டில் ஒப்பற்ற இடத்தை பெறுபவர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் என்பதை வெறும் மறுப்பதற்கில்லை என்கிறார் இந்திரபாலா. இவ்வாறு ஐராவதம் மகாதேவன் அவர்களின் ஆய்வுகள் பற்றி சிறப்பித்து பேசிய அவர் அடுத்து தொல்லியல் ஆய்வின் வளர்ச்சி நிலைகள் பற்றிய சில குறிப்புகளை முன்வைக்கிறார். முதலிலே காசுகள் பற்றிய ஆய்வுகளில் வளர்ச்சி பற்றி குறிப்பிடுகிறார். அதனை அடுத்து தொல்லியல் ஆய்வுகளின் வளர்ச்சி என்ற வகையிலே இரு விடயங்கள் நவனத்துக்கிட்டு வரப்படுகின்றன. அவற்றுள் ஒன்று, அவ்வகை ஆய்வுகள் இந்திய மத்திய மாநில அரசுகளார் தொல்லியல் திணைக்களங்களால் மட்டுமல்லாமல் பல்கலைக்கழகங்களாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதாகும். அவர் குறிப்பிடும் இன்னொரு விடயம், தமிழ்நாட்டிலே கொடுமணல், கீழடி ஆகிய இடங்களிலும் கேரளத்தில் பட்டணம் என்ற இடத்திலும் நடைபெற்ற தொல்லியல் ஆய்வுகள் பற்றியதாகும். தமிழ்நாட்டிலே கடந்த சில ஆண்டுகளாக நிகழ்த்தப்பட்டு வரும் கீழடி ஆய்வின் முக்கியத்துவம் பற்றியும் முழுமையாகவும் நிதானமாகவும் நடத்தி முடிக்க வேண்டியதன் அவசியம் பற்றியுமான ஒரு அவதானிப்பை பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் இந்நூலின் பிற்சேர்க்கை 3 பதிவு செய்துள்ளார் என்பதும் இங்கு கவனத்துக்குரியதாகும். மேற்குறித்தவாறான தொடக்க நிலை விளக்கங்களை அடுத்து தமிழ்நாட்டு வரலாற்று பார்வையில் அண்மை காலங்களில் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் பற்றிய சில அவதானிப்புகளை இந்திரபாலா அவர்கள் சுருக்கமாக முன்வைக்கிறார். 80 ஆண்டுகளின் முன்னர் கே ஏ நீலகண்ட சாஸ்திரியார் அவர்கள் எழுதிய எ ஹிஸ்டரி ஆஃப் சவுத் இந்தியா ஃப்ரம் ப்ரீஹிஸ்டரிக் டைம்ஸ் டு த ஃபால் ஆஃப் த விஜயநகர் முதலிய நூல்களே பல்லாண்டுகளாக தென்னிந்திய வரலாற்றுக்கான அதிகாரபூர்வமான ஆய்வுகளை பார்வைகளாக கொள்ளப்பட்டு வந்தன. அவ்வாறாக முன்வைக்கப்பட்டு வந்த வரலாற்று பார்வைகளிலே பின்னாளில் குறிப்பிடத்தக்க சில மாற்றங்கள் நிகழத் தொடங்கின என்பதே பேராசர் இந்திரபாலா அவர்கள் இங்கு சுட்ட வந்த செய்தியாகும். இவ்வாறான மாற்றங்கள் எவ்வகையில் நிகழ்ந்தன என்பதான தனது அவதானிப்புகளையும் இங்கு அவர் முன்வைக்கிறார். குறிப்பாக மேற்படி நீலகண்ட சாஸ்திரியார் முன்வைத்த வரலாற்று பார்வைகளை மீளாய்வுக்கு உட்படுத்துதல் மற்றும் தொல்லியல் ஆய்வுகளில் ஊடாக கிடைக்கும் புதிய புதிய தரவுகளை கவனத்திற்கொண்டு தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு புதிய அணுகுமுறைகளில் விளக்கங்கள் கொடுத்தல் என்பனவாக இவ்வகை மாற்றங்கள் நிகழத் தொடங்கின என்பதே அவருடைய அவதானிப்பாகும். மேலும் இவ்வாறு தமிழ்நாட்டு வரலாற்றுக்கு கொடுக்கப்பட்ட புதுவகை விளக்கங்களுள் முக்கியமானவற்றை அவர் சமஸ்கிருதமயமாக்கம், வணிகமும் நகராக்கமும், திணை கோட்பாடு, விவசாய அமைப்பு, சமூக அமைப்பு, அரசியல் மாற்றங்கள் என அறுவகைப்படுத்தி விளக்கம் தருகிறார். இவற்றுள் முதலாவதான சமஸ்கிருதமயமாக்கம் என்பது தொடர்பாக அவர் விரிவான விளக்கங்களை தந்துள்ளார்.
சமஸ்கிருத மயமாக்கம் என்ற கருத்தாக்கமானது முன்னர் நீலகண்ட சாஸ்திரி முதலியோராலும் அவர்களுக்கு முந்தியோராலும் பரவலாக வழங்கப்பட்டு வந்த ஆரிய மயமாக்கம் அரியனேசேஷன் என்ற கருத்தாக்கத்துக்கு மாற்றாக புதியதாக அறிமுகமான பண்பாட்டு கலச்சொல்லாக்கம் ஆகும். ஆரிய மயமாக்கம் என்பது வடஇந்திய பண்பாடு தென்னிந்தியாவில் பரவிய வரலாற்றை குறிப்பிடுவதாகும். வடஇந்தியாவில் வாழ்ந்தோர் ஆரியர் என்ற இனம் சார்ந்தோர் ஆவர். அந்த அடிப்படையிலேயே ஆரிய என்ற அடைமொழியானது அப்பண்பாட்டு பரவலை பெற்றது. அவ்வகையில் அது ஒரு இனத்தின் பண்பாடு என்ற பொருள் கொண்டதாகும். இவ்வாறான பொது பொருண்மைக்கு மேலாக அச்சொல்லாக்கமானது இன்னொரு உள்ளீடான பொருளையும் கொண்டிருந்தது, அதாவது உயர் பண்பாடு என்ற பொருளாகும். இந்த உயர் பண்பாடு என்பதே அந்த உள்ளீடான பொருளாகும். இவ்வாறு பொருள் கொள்ளும் நிலையில் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பரவிய அப்பண்பாட்டு பரவலின் வரலாறானது உயர்ந்த பண்பாடொன்று வளர்ச்சி குன்றிய மக்களிடையே பரவிய வரலாறு என்பதான கருத்தை தரவல்லது. இது தென்னாட்டவரின் பண்பாட்டுணர்வுகளை பாதிப்பதாகும் என்பது வெளிப்படை. எனவே மேற்படி பண்பாட்டு பரவலை ஆரியமயமாக்கம் என வழங்குவது தவிர்க்கப்பட வேண்டியது என்பது உணரப்பட்ட நிலையில் அதற்கு மாற்றாக சமஸ்கிருதமயமாக்கம் என்ற புதிய சொல்லாக்கம் வரலாற்றில் அறிமுகமானது. சமஸ்கிருதமயமாக்கம் என்பது சமஸ்கிருதம் என்ற மொழிசார் கருத்தாக்கமாகும். அது இனஞ்சுட்டியதன்று, அது மொழியைத்தான் இங்கே குறிப்பிடுகிறது. மேலும் அதிலே உயர்வு தாழ்வு என்ற உள்ளீடான கருத்துக்களுக்கும் இடமில்லை. வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பண்பாட்டு பரவலானது பெரிதும் சமஸ்கிருத மொழிசார் ஆக்கங்கள் ஊடாக நிகழ்ந்ததேயாகும். அவ்வகையில் ஆரியமயமாக்கம் என்ற சொல் தரும் பொருளை அது அடையாளப்படுத்த வல்லது. எனவே இது ஒரு மாற்று கருத்தாக, அதாவது புதிய வகை வரலாற்று அணுகுமுறையாக அமைந்ததாகும். இவ்வாறு வழக்கிற்கு வந்த சமஸ்கிருதமயமாக்கம் என்ற சொல்லாக்கமானது பொருள் நிலையில் ஆரியமயமாக்கம் என்பதிலிருந்து குறிப்பிடத்தக்க வேறுபாடும் கொண்டிருந்தது. அதாவது வடக்கும் தெற்கும் தம்முள் உறவாடி உருவாக்கி கொண்ட ஒரு பண்பாடு என்பதான கருத்து விளக்கத்துக்கும் இச்சொல்லாக்கத்தில் இடம் உள்ளது. இதனை மேலும் விளக்குவதானால் சமஸ்கிருதம் ஊடாக வடக்கு தெற்கு ஆகிய இரு தளங்களின் பண்பாட்டு விழுமியங்களும் தம்முள் உறவாடி புதிய பரிமாணங்களை எய்தின என்பதான புரிதலுக்கு இச்சொல்லாக்கம் இடமளிப்பதாக அமைந்தது. அவ்வகையில் இது வரவேற்கத்தக்க ஒரு வரலாற்று அணுகுமுறையாக அமைந்ததாகும். இதுவே பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் சமஸ்கிருதமயமாக்கம் என்ற புதிய வரலாற்று அணுகுமுறை தொடர்பாக தந்துள்ள விளக்கத்தின் சாராம்சமாகும். பேராசிரியரின் இவ்விளக்கத்திலே நாம் மேலதிகமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய அம்சங்களில் ஒன்று, அவருடைய விளக்கமானது தென்னிந்தியா, அதாவது குறிப்பாக தமிழ்நாடு என்ற புவி சூழல் சார்ந்த பார்வையாக மட்டும் அமைந்ததல்ல என்பதாகும். அதாவது இவ்விளக்கமானது ஆரியமயமாக்கம் மற்றும் சமஸ்கிருதமயமாக்கம் ஆகியன பற்றிய விளக்கங்கள் தென்னாசியா மற்றும் தென்கிழக்காசிய புவி பரப்புகளின் பண்பாட்டு வரலாற்று இயங்கு நிலைகளையும் கவனத்தில் கொண்டதாகும். காரணம், அப்புவி பரப்புகளில் உள்ள நாடுகளும் இவ்வகையான பண்பாட்டு பரவல் நிலைகளை வெவ்வேறு வகைகளில் எதிர்கொண்டிருந்தவை என்பதாகும். அவ்வகையில் பேராசிரியர்களுடைய இவ்விளக்கமானது தமிழகத்தை மையப்படுத்திய சராசரி பார்வைகளிலிருந்து ஆழமும் தெளிவான புறநிலை அணுகுமுறையும் கொண்டதாகவும் திகழ்கிறது. மேற்கூட்டிய சமஸ்கிருதமயமாக்கம் என்ற சொல் சுட்டி நிற்கும் பண்பாட்டு கலப்பு என்ற வகையில் வடஇந்திய பண்பாட்டுடன் தென்னிந்தியா, தென்னாசியா மற்றும் தென்கிழக்காசிய பரப்புகள் தத்தம் பண்பாட்டு விழுமியங்களை பரிமாறிக்கொண்ட முறைமை பற்றிய பல தகவல்களையும் இவ்விளக்கப்பகுதியில் பேராசிரியர் தந்துள்ளார். இவற்றின் தொடர்ச்சியாக அவர் குறிப்பிடுவது, மேலாதிக்கம் பெற்ற இந்திய பண்பாடு வடஇந்தியாவிலிருந்தும் தென்னிந்தியாவிலிருந்தும் பெறப்பட்ட அம்சங்களை ஒன்றிணைத்து உருவாகிய பண்பாடு என்ற கருத்து அண்மை காலத்தில் எழுந்த புதிய கருத்தாக அமைகிறது என்பது பேராசிரியர் அவருடைய குறிப்பு. இதன் தொடர்ச்சியாக அவர் தரும் குறிப்பொன்று இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய முக்கியத்துவமுடையதாகும். சமஸ்கிருதமயமாக்கம் என்பது தனிப்பட்ட வடநாட்டு மரபுக்குரிய ஒரு பண்பாட்டின் பரவல் என்ற கருத்தை மறுபரிசீலனை செய்ய இப்புதிய கண்ணோட்டம்
தூண்டியதுள்ளது என்பதே அக்குறிப்பாகும். மேற்படி கருத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையில் பேராசிரியர் ஜோஜல் ஹார்ட் அவர்கள் முன்வைத்த ஒரு முக்கிய கருத்தாக்கத்தையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜோஜ் ஹார்ட் அவர்கள் இந்து ஆரிய இலக்கியத்தையும் திராவிட இலக்கியத்தையும் ஒப்பியல் நோக்கில் அணுகியவராவார். அவ்வாய்வினூடாக அவர் வந்தடைந்த முடிவு, பழந்தமிழ் இலக்கியமும் சமஸ்கிருத இலக்கியமும் ஒரு பொது மூலத்திலிருந்து புறப்பட்ட பல பொது பண்புகளை காட்டுகின்றன என்பதேயாகும். இவ்வாறு சமஸ்கிருதமயமாக்கம் என்பதான புதிய அணுகுமுறை தொடர்பாக விளக்கியுரைத்த பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் ஏனைய மாற்றங்கள் மற்றும் புதிய சிந்தனைகள் ஆகிய தொடர்பாக சில முக்கிய குறிப்புகளை மட்டுமே பதிவு செய்துள்ளார். இவற்றுள் வணிகமுன் நகராக்கோம் என்பது பற்றிய குறிப்பிலே அவர் தந்துள்ள முக்கிய செய்தி, முன்வரலாற்று கால தமிழ்நாட்டின் பொருளியல் சார் நடவடிக்கைகள் நகராக்கத்துக்கும் வேறுபல வளர்ச்சி நிலைகளுக்கும் எவ்வாறு வழிவகுத்தன என்பதான சிந்தனை ஆய்வாளர் மத்தியில் குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றுள்ளது என்பதாகும். இவ்வாறு இப்பொருண்மையில் கவனம் செலுத்தியவர்கள் என்ற வகையில் முக்கியமானவர்களாக சம்பகலட்சுமி, கிறிஸ்தவர் மலோனி மற்றும் ராஜன் குருக்கள் ஆகியோரை அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எப்படி சிந்தனை சார்ந்த ஆக்கம் என்ற வகையில் சம்பகலட்சுமி அவர்களின் ட்ரேட் ஐடியாலஜி அண்ட் அர்பனைசேஷன் சவுத் இந்தியா என்ற நூல் ஒரு முக்கிய பங்களிப்பு என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆய்வாளர் ராஜன் குருக்கள் அவர்கள் தமிழ்நாட்டின் பண்டமாற்று முறைகளையும் வணிக நடைமுறைகளையும் மீளாவி செய்தவர் என குறிப்பிடும் இந்திரபாலா அவர்கள் ராஜன் குருக்கள் அவர்கள் வைத்துள்ள முக்கிய வினாவொன்றையும் நமது கவனத்துக்கு முன் வைத்துள்ளார். தொல்கால தமிழ்நாட்டின் பண்பாட்டு நடவடிக்கைகளை வணிகம் என குறிப்பிட முடியுமா என்பதே அவ்வினாவாகும். திணை கோட்பாடு என்பது பண்டைய தமிழ் இலக்கிய மரபு சொட்டி நிற்கும் திணை பாகுபாடு சார்ந்த ஒரு சிந்தனையாகும். திணை என்பது சொல்லானது பொதுவாக குறித்தோர் நிலைச்சூழல் மற்றும் அதில் வாழும் மாந்தரின் வாழ்வியல் மரபுகள் ஆகியவற்றை குறித்து நிற்பது. பண்டை தமிழ் இலக்கிய மரபு தரும் தகவல்களின்படி அக்கால நிலைச்சூழல்கள் குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம் மற்றும் நெய்தல் என ஐவகை அடையாளப் பேர்களை பெற்றிருந்தன என்பதும், அவன் நிலங்களில் வாழ்ந்தோர் அவை சூழல்களின் பொருளியல் நிலைகளுக்கேற்ப தமக்கென தனித்தனி வாழ்வியல் முறைகளையும் கொண்டிருந்தனர் என்பதும் பொதுவாக அறியப்பட்ட செய்திகளாகும். இவ்வாறான பண்டைய நிலப்பிரிவுகள் சார் வாழ்வியல் முறைகளை, குறிப்பாக பொருளியல் சார் இயங்கு நிலைகளை சமூகவியல் சார் பார்வைகள் ஊடாக பதிவு செய்து கொள்ளும் வகையில் உருவான ஒரு ஆய்வு கருத்தாக்கமே திணை கோட்பாடு என வழங்க வருகிறது. இத்துறவிலான சில விளக்கங்கள் இந்த கட்டுரை தொடரின் 16வது கட்டுரையிலும் பதிவாகி உள்ளன. 1960களில் இருந்து தொடரும் இக்கோட்பாடு சார்ந்த ஆய்வியலின் அண்மைக்கால இயங்கு நிலைகள் பற்றிய பார்வையிலே பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் இங்கு முன்வைத்துள்ளார். இக்கோட்பாடு சார்ந்து புதிய கண்ணோட்டத்துடன் செயற்பட்டு நின்றவர்கள் என்ற வகையிலே பேராசிரியர் சிவத்தம்பி, ராஜன் குருக்கள், சம்பகலட்சுமி மற்றும் சுதர்ஷன் சினிவரத்தன ஆகியோர் நால்வரை அவர் குறிப்பிடுகிறார். ஒவ்வொரு திணையின் பொருளியல் நடவடிக்கைகளையும் உற்பத்தி முறைமைகளையும் புதிய கண்ணோட்டத்தில் அணுகுவதற்கு இவர்களது எழுத்துக்கள் பயன்படுகின்றன என்ற கருத்தை இங்கு அவர் பதிவு செய்துள்ளார். விவசாய அமைப்பு என்பது தொடர்பான விளக்கத்திலே பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் பழந்தமிழ்நாட்டு விவசாய அமைப்பு, உற்பத்தி நடவடிக்கைகள் ஆகியன புதிய கண்ணோட்டத்துடன் ஆய்வு செய்யப்பட்டுள்ளன என்ற செய்தியை முன்வைக்கிறார். இவ்வகையில் குறிப்பாக மேற்கூட்டிய சம்பகலட்சுமி மற்றும் ராஜன் குருக்கள் ஆகியோரின் ஆய்வுகள் சிறப்பிடம் பெற்றுள்ளன என்பது கணிப்பையும் அவர் முன்வைத்துள்ளார். சமூக அமைப்பு பற்றிய விளக்கத்திலே பேராசிரியர் இந்திரபாலா அவர்கள் தரும் முக்கிய செய்தி, அவ்விடயம் தொடர்பாக ஆய்வாளரிடையே குழப்ப நிலை காணப்படுகிறது என்பதாகும். குறிப்பாக முன்வரலாற்று கால தமிழ்நாட்டுச் சூழலில் சாதி அமைப்பு நிலவியதா என்ற வினாவுக்கு விடைகாணும் முயற்சியிலே ஆய்வாளர்கள் பலரும் வேறுபடுகின்றனர் என்பதை அவர் இங்கே சுட்டிக்காட்டுகிறார். தொல்கால தமிழ்நாட்டில் பிராமணிய முறைப்படியான நான்கு வருண பாகுபாடுசார் சாதி முறை நிலவவில்லை என்பதும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் அக்காலப்பகுதியில் தமிழ்நாட்டில் அது அறியப்பட்டிருந்தது என சிலர் கருதினர். இன்னொரு சாரார் பிராமணரின் மரணமுறைமையை ஒத்த ஒரு பாகுபாடு இருந்தது என கருதினர்.
இதுவே குழப்பமன்றைக்கான காரணியாகும். உண்மையில் அக்கால தமிழகத்தில் தொழில் அடிப்படையில் சமூக பிரிவுகள் பல உருவாகியிருந்தன. ஆனால் அக்கால சமுதாயத்தில் சாதி பாகுபாடு ஒரு பண்பாக எழுச்சி பெற்றிருக்கவில்லை. முன்னைய ஆய்வறிஞர்களால் சாதிப்பேர்களாக அடையாளம் காட்டப்பட்டவை உண்மையில் தொல்கால குலங்களின் பேர்களேயாகும். இவ்வாறான இப்பிரச்சினை அம்சம் தொடர்பாக புதிய கண்ணோட்டங்களில் விளக்கந்தர முயன்றவர்களாக மேலே நாம் நோக்கிய ராஜன் குருக்கள் மற்றும் ஜோர்ஜ் ஹார்ட் ஆகியோரை இந்திரபாலா அவர்கள் குறிப்பிடுகிறார். அரசியல் மாற்றங்கள் என்ற பகுதியிலே அவர் முதலில் கவனத்துக்கு இட்டு வரும் விடயம், தமிழகமானது முன்னாளில் மூன்று பெரும் ராஜ்யங்களாக பிரிந்திருந்தது என்றும் அவை சேர சோழ பாண்டியர்களால் ஆளப்பட்டு வந்தன என்பதுமாக நீண்ட காலமாக நிலை வரும் கருத்தாக்கம் பற்றியதாகும். இக்கருத்து பொருத்தமானதா என்ற வினாவை முன்னிறுத்தி அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அரசு என்ற அரசியல் ஒழுங்கமைப்பானது பரிணாம வளர்ச்சி பெற்றதை உரியவாறு அடையாளங்கான வகையிலான ஆய்வுகள் தொடங்கியுள்ளன என்ற தகவலை அவர் இங்கு பதிவு செய்துள்ளார். இத்துறவில் அவர் நமது கவனத்துக்கு இட்டு வந்துள்ள முக்கிய செய்தி, பழங்குடி சமூகமானது படிப்படியாக மாறி அரசை தோற்றுவித்த வரலாறானது இன்னும் முழுமையாக எழுதப்படவில்லை என்பதேயாகும். இதனை அடுத்து இந்திரவல அவர்கள் மேற்குறித்தவாறாக தமிழ்நாட்டின் பண்டைய அரசியல் ஒழுங்கமைப்பானது உருவாகி வந்த வரலாற்றை அடையாளங்காண முயன்று வருபவர்கள் என்ற வகையிலே சுதர்ஷன் செனவரப்பன மற்றும் ராஜன் குருக்கள் ஆகியோர் முன்வைத்துள்ள சில முக்கிய விளக்கங்களையும் நமது கவனத்துக்கு இட்டு வருகிறார். சுதர்ஷன் செனவரத்தன அவர்களின் பார்வை துறவில் நமது கவனத்துக்கு இட்டு வரப்பட்ட விடயம், செனவரத்தன அவர்கள் பண்டை தமிழ் பாடல்களில் வரும் நாடு குடி ஆகிய சொற்களுக்கு புதிய கண்ணோட்டத்தில் பொருள் காண முயன்றுள்ளார் என்பதாகும். தமிழ்நாட்டில் குடியை அடித்தளமாக கொண்டு நாடு உருவாகி அந்நிலையிலிருந்து மண்டலம் வளர்ச்சி பெற்றது என்பதே செனவரத்தன அவர்களது கருத்தாகும். அவ்வகையில் தமிழகத்தின் திணை எனப்படும் நிலப்பிரிவுகள் தோன்றிய காலகட்டமே அரசு ஆக்க நிலையில் முக்கிய கட்டமாக அவர் கருதுகிறார். ராஜன் குருக்கள் அவர்கள் கருத்து வேறுபட்டதாகும். முன்வரலாற்று காலத்தில் அரசு தோன்றிவிட்டது அல்லது ஆக்கம் பெற்றிருந்தது என்பதை நிச்சயத்துடன் கூற முடியாது என்பதே அவருடைய முடிவு. இவ்வாறான முடிவு சார்ந்து ராஜன் குருக்கள் முன்வைத்த விளக்கங்களை இந்திரவாலா அவர்கள் இங்கு சுருக்கமாக தொகுத்து அளித்துள்ளார். இவ்வாறு தமிழ்நாட்டு வரலாற்றாய்வின் சமகால இயங்குநிலை சார்ந்த தனது பார்வைகளை முன்வைத்த பேராசிரியர் இந்திரவாலா அவர்கள் அப்பார்வைகளின் தொடர்ச்சியாக தமிழ்நாடு என்ற துணைத் தலைப்பிலே சில மேலதிக குறிப்புகளையும் முன்வைக்கிறார். அவை வருமாறு: தொல்கால தமிழ்நாடானது, அதாவது வரலாறு தொடங்கிய காலகட்ட தமிழ்நாடானது, இப்பொழுதுள்ள தமிழ்நாடு என்ற மாநிலத்துக்கு மாநிலத்தை விட பெரிதாக, அதாவது தற்போதைய கேரள மாநிலத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தது என்பது. இரண்டாவது, வரலாறு தொடங்கிய காலத்தில் தமிழ்நாட்டிலிருந்த மக்கள் அனைவரையும் தமிழரே என்பதாக நிலை வரும் எண்ணம் தவறானது என்பது. மூன்றாவது, அக்காலகட்ட தமிழ்நாட்டில் பேசப்பட்ட தமிழ்மொழி இன்றைய தமிழிலிருந்து வேறான மொழியாகவே இருந்தது என்பது. இவ்வாறு ஆன குறிப்புகளை முன்வைத்துள்ள வேந்திரபாலா அவர்கள் இவற்றின் தொடர்ச்சியாக இன்றைக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வேறுபட்ட நிலையிலிருந்த படிப்படியின் நிலையிலிருந்து படிப்படியாக ஏற்பட்ட வரலாற்று மாற்றங்களின் விளைவாக இன்றைய தமிழ்மொழியும் தமிழ் மக்களும் பரிணாம வளர்ச்சி பெற்ற வரலாறு தமிழ்நாட்டின் வரலாறு என்ற குறிப்பை முன்வைக்கிறார். மேற்படி எடுத்துரைப்பு தொடர்ந்து வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழ்நாடு பற்றிய அவருடைய வரலாற்று பார்வை முன்வைக்கப்படுகிறது. இவ்வரலாற்றை 200,000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதான மனிதகுல உருவாக்க வரலாற்றுடன் அவர் தொடங்குகிறார். அதன் தொடர்ச்சியாக பழைய கற்காலம், இடைக்கற்காலம் மற்றும் முன்னிரும்பு காலம் என்ற வரிசையிலே இந்த எடுத்துரைப்பு தொடர்கிறது. அதனை அடுத்த கட்டுரையில் நோக்கலாம். தொடரும். நன்றி. வணக்கம்.